அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்னும் பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீலங்காலேயே ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப ரொம்ப சூப்பராக சுலபமாக வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய ஸ்ரீலங்கன் ஸ்டைல் லேவரியா தான் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம் இன்றைக்கி. ஸோ இது பார்த்திங்கன்னா, மார்னிங் டைம்லலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அப்படி இல்லாட்டி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, அந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அண்ட் ஃபில்லிங்காக கூட இருக்கும். ஸோ இது வந்து வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் தயார் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி கருப்பட்டியை வந்து நல்லா நான் வந்து காய்ச்ச விட்டுருந்தேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கருப்பட்டியை வந்து தூள் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து நல்லா கொதிக்க விட்டுருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும், கொஞ்சமாக தட்டி வச்சு ஏலக்காவும் போட்டு, அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து நீங்கள் கருப்பட்டியில் தான் செய்யணுன்னு தேவையில்லை. இந்த உள்ளுக்கு வைக்கிற ஸ்டஃபிங்கை நீங்கள் வந்து சுகரில் கூட நீங்கள் செஞ்சு கொள்ளலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இதோட அளவுகளெல்லாம் வந்து நான் இன்றைக்கி இல்லை, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலை. இந்த ஸ்டஃபிங்கோட அளவுகள் நான் ஆல்ரெடி வந்து பேன் கேக்கு சுருட்டு அப்பம் ரெசிபி போட்டிருக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போ வந்து மாவு பிசைகிறதுக்கு வந்து நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். ஸோ இது கடையில் வாங்கின பெக்கெட் மாவு தான் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் வந்து நல்லா, நீங்கள் சூடான தண்ணி, நல்லா ஹாட்டான வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்காக வேண்டி ரொம்ப நல்லா வந்து ஒற்றை பதமாக இருக்கக்கூடாது. நம்ம இதை வந்து கொழுக்கட்டை பிடிச்சி அதை இடியாப்பம் புளியறதுக்கு லேசான பதத்தில் இருக்கணும். ஸோ அந்த பதத்தில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பதம் ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட செஞ்சு கொள்ளலாம், பட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இதில் தான் புளிய போகிறேன். இந்த மாதிரி சின்ன ஓட்டை வந்த இடியாப்பம் நம்ம புளியிற உரல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை வந்து நான் ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி, நான் இதை வச்சு வேக விடுறதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் செய்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்கிற அந்த ரைஸ் குக்கருக்கு மேலாலேயே வைக்கிறது அந்த ஸ்டீமரில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறமா வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கொள்கிறேன். இது வந்து பொலித்தீன் ஷீட் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து இந்த மாவை புளிஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக வாழை இலையில் கூட செஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம ரோல் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி வந்து மாவு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும், அந்த டிசைன் வராது, அந்த இடியாப்பம் டிசைன். ஸோ நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை வந்து புளியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த உரலுக்குள்ளே போட்டு இதை வந்து கொஞ்சம் அழுத்தி வந்து நீங்கள் இப்படி ரோல் பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு அந்த ரவுண்ட் போட கஷ்டமாக இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எந்த அளவு சைஸில் செய்கிறதுண்டு. ஸோ எல்லாமே ஒரே சைஸில் கரெக்டாக வரும். இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃபிங்கை நல்லா அமர்த்தாமல் மேலால் நம்ம வச்சுருவோம். அமர்த்தினீங்கன்னா வந்து அந்த பொலித்தீனில் வந்து இதை ஒட்டிக்கொள்ளும். இப்போது இப்படி சைடால் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரோல் பண்ணால் ரொம்ப ஈஸியாக ரெண்டு சைடுமே நல்லா மூடிப்பட்டு வெளியால் இதங்காது, வெளியால் வராது. பாருங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்படி எடுத்து நம்ம ப்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டீமரில் நம்ம போட்டுடலாம். அப்படியே நம்ம மீதமுள்ள எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பட் நம்ம வந்து கொஞ்சம் இது வந்து நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஹாட் வாட்டர், நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக வார்மான வாட்டர் தான் ஊற்றினேன். ஸோ ஹாட் வாட்டர், நல்லா ஹாட்டான வாட்டர் ஊற்றினீங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக லேசியாக இருக்கும் இது வந்து நீங்கள் புளிஞ்சு கொள்றதுக்கு.
ஸோ இதில் வந்து எடைகளில் ஓட்டைகள் விளங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் இதை நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறேண்டா தான் ஓட்டைகள் எதுவும் இருக்கக்கூடாது, இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் தானே. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நல்ல அழுத்தம் கொடுத்து அழுத்திராதீங்க, இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி வந்து ரைஸ் குக்கரில் தண்ணி வேக விட்டுருந்தேன். ஸோ நல்லா பாயில் ஆகிருச்சு. இப்போது அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற லேவரியாவை போட்டு நல்லா குக்காக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிட்டு நல்லா கையில் பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்குது. கையிலெல்லாம் நம்ம தொட்டு பார்த்தா ஒட்டாது. ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கூல்டவுன் பண்ண விட்டுடலாம். ஸோ இப்போ கூல்டவுன் ஆகிட்டு நம்ம எடுக்கக்கிட்ட ரொம்ப சூப்பராக ரொம்ப லேசியாக வந்துடும். சூட்டு உடைய எடுத்தீங்கன்னா உடைய பார்க்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான லேவரியா வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிஞ்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க கிட்ஸ் வந்து. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டஃபிங்க்கு வந்து ஸ்வீட்டாக வைக்கிறது விட நீங்கள் சேவரியாக வைக்கிறேண்டா கூட வச்சுக்கொள்ளலாம். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். பட் லேவரியாவை பொறுத்த வரையில் ஸ்வீட்டாக தான் செய்வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.